चिरंजीविया अमोघम अमोघम पर्व उड़ी अ दिन बीड़ कटी तीपटी वांगे कुरंगे दम अड़को मीडिया सुखमे तनि इप्ड मुटिक उंगे तकरा अरे कुदरे वापा इंगे वंदे इधर वैसे तो पना गुड़ इधर वैसे इधर पना वाला आमा कड़े मेरे वापा उठ मेरे वाले अलग लाल टाइम लेस है इन्हें की इवनिंग ट्रेन नहरी नाला बेंगलुरु एस्कोरे लगातार आनो अरे कुदरे घोड़ा मेरे पना कटे आमा अजू पटर बंडी नहरम बात काला वाला लेस है काले करे सुल्लू प्रसवन सुल्लू तो फनोचिको, रेस्टी परे, हाँ, शेयर बंट बो, एंड्री सर, ये पापर, रेसु, 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 दूध डस वाले किसो, अरे, क्या अरे? हाँ, 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 नाले, अरे, ये डे, ये डे, ये टे, ये टे, उंबर, उंबर, अंडे, हाँ, सिनी माँ उन्हें नडीके तकिन दूर ले आरा उठ कंगला अड्रेस
மகனுடைய ஆர்வத்தை புரிஞ்சிக்க முடியாத அப்ப ஒரு அப்பனா. இதுக்கு மேலே கேட்டீங்கன்னா காரை துப்புவீங்க சார். 60 வயசுக்கு மேல சின்ன சின்ன பொண்ணா பார்த்து செட்டப் பண்ணி சுத்திட்டு இருக்காரு சார். என்னுடைய கலை ஆர்வம் தெரியாம 24 மணி நேரம் இந்த கடையில போட்டு பழி வாங்குறாரு சார். கொடுமை கொடுமை. உன்ன மாதிரி ஆள் இல்லைன்னா இந்த சினிமா தொழில் என்னத்துக்கு ஆகும்? தொடா சாப்பிடுறீங்க சார். இருக்கட்டும், வந்த வேலையை கவனிப்போம். கொஞ்சம் நடிச்சு காட்டுங்க. யாரை பார்த்து கேட்கின்றாய்? திஸ்தி வரி வட்டி கேளிக்கை. வானம் பொழிகிறது, பூமி வழிகிறது, உனக்கே கொடுக்க வேண்டும் வட்டி. என்னோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்ற நிறைத்தாயா? நீர்பாய்ச்சி நெடுவயல் விளைய கண்டாயா? மானம் கட்டவனே, என்னோடு கொஞ்சம் விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? இதுதான் ஜெயிலுக்கு வந்த கதை. விடுதலையாகிறனால நான் எண்ணிக்கிட்டே இருக்கேன். ஜெயில விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் என் பக்க பலமா ராமனை வச்சுக்கிட்டு என் தலையெழுத்தையே மாத்தி காட்ட போற பாருங்க. சுகம் இல்லாத உடம்போட ஏமா இப்படி கஷ்டப்படுற? நான் பாத்துக்கிறேன். ஐயோ, நான் பாத்துக்கிறேன். நீ போமா, சாத்த மட்டும் நான் வச்சிட்டு போறேன், பாக்கி வேற எல்லாம் நீ பாத்துக்க. மரியாதையா மன்னிப்பு. தங்கச்சி கைத்தவர் தண்ணிய போட்டுட்டாளா? அது கடிச்சுட்டா போவ? என்னம்மா நீ, வாமா இந்த பக்கம் சாப்பிட வரங்கடமா. தம்பி, பெரிய மனசு பண்ணி சாப்பிட்டு போ, மனசுல ஒண்ணு நினைச்சுக்காத, சாப்பிட்டு போ. உட்கார் தம்பி, உட்கார். இப்ப சாப்பிட்டதே வயலுக்கு 1 வாரத்துக்கு போதும். ஏமா, உழைப்பை கவனிக்கிறதுக்கே நேரத்தை காணும். நமக்கு ஏமா அந்த வீண் தகராறு? நான் என்ன வம்பு சண்டைக்கா போல? பொம்பளை பிள்ளை கொஞ்சம் பொறுமையாத்தாவா இருந்து பழகணும். கீதா அழாதம்மா, அழாத. உன் பாவத்தை போய் கொட்டிக்கிட்டான் பாரு. உனக்கு ஏமா இந்த வீண் வேலையெல்லாம். நீ போமா, நீ உள்ள போ, நான் கவனிச்சுக்கிறேன். நீ போ, வேலைக்கு நேரமாச்சு, சீக்கிரம் தான் முடுங்க. நீங்க போங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். அந்த லட்சுமியை உடப்படாது. ஓ கனகுப்பிள்ள, என்னப்பா உன்னை தேடி தேடி என் காலெல்லாம் தேஞ்சு போச்சு. போ, மாசா மாசம் 5ஆம் தேதி ஆனா உங்க அப்பா கொடுக்கற 200 ரூபாய் வாங்கி மயில போட்டுக்கிட்டு யோ முன்னாடி வந்து நந்தி மாதிரி நிக்கிறேன்ல, இந்த 5ஆம் தேதி எனக்காக ஹாஸ்டல்ல வெயிட் பண்ண கூடாதுங்களோ? வெயிட் பண்ணலாம் தான் நினைச்சேன். இன்னைக்கு பார்த்து காட்சி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமா, காட்சி படம், ஏ படம், அந்த படம், சுத்து கொடுத்து வச்சவன். சரி வாங்க, ஹாஸ்டல்ல சாப்பிட்டு போலாம். ஐயோ, எனக்கு வேணாம் சாமி, நான் வழக்கமா சாப்பிடற இடத்துல சாப்பிட்டுக்கிறேன். நீ போ. ஆமா, வர்ற தடவை எல்லாம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களே, இன்னைக்கு நான் உங்க கூட தான் சாப்பிட போறேன். வந்து சாப்பிடு, ஒரு தடவை சாப்பிட்டே விடாது. சரி வாங்க, சைக்கிள் வாங்க. ஐயா வணக்கம், வாங்க வாங்க வாங்க. சௌரியமா சமைக்க மாதிரி. தம்பி யாரு? அரே, எங்க ஓனர் பையன். ஐயா இங்க தங்கி படிக்கிறான்னு சொல்லல. தம்பி, நான் சொன்னேன், தி கிரேட் மாடசாமி ஹோட்டல். ஏதோ 4 பேருக்கு சமைச்சு போட்டு வயிற்ற கழுவிக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் ஒண்ணு பெரிய ஹோட்டல் இல்லீங்க. ஐயோ, உங்க ஹோட்டல்ல சாப்பிட்டாலே வியாதி எல்லாம் பறந்துருமே. தம்பி, ஹாஸ்டல்ல நினைச்சு வெத்தப்படாத, வேணுங்கிறத வச்சு. தேவி அம்மா, சீரோடி வாமா, சீக்கிரம் வாமா. உங்களுக்கு சாப்பாடு போடு, போடு, நல்லா கவனிமா. என்னம்மா சௌரியமா? கூட்ட பட்டு ஊறுகாய வெச்சு சோத்த தட்டு. ஆ, இங்க தம்பி அதோனி. ஆஹா, ஓஹோ, வண்டர்ஃபுல். ஆஹா,
சாம்பார் சாம்பார் இந்தாமா சாம்பாரை எங்க ஊத்துற நீ சோத்துல ஊத்து ராஜா காப்பாட்டுல உட்கார்ந்தா நல்லா ரசிச்சு சாப்பிடு ராத்திரில ஏ சினிமா பார்த்துட்டு இங்க வந்து புத்திய செதற விடாத நினைக்கிறீங்க நான் தப்பாவே நினைக்க மாட்டேன் நீ சோத்த வச்சு மங்களம் உண்டாகட்டும் அம்மா அம்மா கொஞ்சம் பொரியல் கொண்டாமா இன்னும் கொஞ்சம் போடு நினைக்கிறேன் சமையல் டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கிட்டே அப்புறம் என்ன ஐயா இந்த 5 ரூபா வணக்கம் ஐயா வணக்கம் ம் சொல்லவா வரபடி கண்ணு முகத்துலதான் இருக்கு முன்னாடி பார்த்துவா இல்ல முதுகு பக்கம் திரும்பிடும் என்ன என் கை வருஷம் அந்த மாதிரி தெரியாம எடுத்ததுக்கு என்ன சார் இப்படி மறைச்ச அண்ணன் பேச்சுக்கு பதிலா பேசுறேன் சப்போட்டா அண்ணன் யாரு ஆப்பிரிக்கா இறக்குமதியா கிண்டலா இழுத்து பிடிச்சா எலும்பு என்னன்னு கேட்கும் நொறுக்கிடுவேன் தம்பி இவங்கள பார்த்தா தெரிய மனுஷ மாதிரி இருக்கு என்னத்துக்கு இவங்க கிட்ட தகராறு வா போலாம் பாரசாமி பாப்பா காளி ஆமா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க வாங்கின கடனையும் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிற வட்டியை கேட்டா அதுக்கும் வழி இல்ல எல்லாத்தையும் சேர்த்து ஏப்போக்கலாம் அப்படி சொல்லாது என் தலையை அடகு வச்சாவது கடன் தீர்த்துறேன் உனக்கு தர வேண்டிய அசலையும் வட்டியும் பைசா விடாம கணக்கு எழுதி வச்சிருக்கேன் நானும் ஒரு கணக்கோட தான் இவ்வளவு பணத்தையும் கடனா கொடுத்துருக்கேன் டை 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 டெல் 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 டை 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 டெல் 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 போடு ஜகன 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 ஜகனந்தா சிக்கி லீலா சுசீலாவும் பாடத்தான் வந்த ஜனங்கள் எல்லாம் எழுந்து நின்னு ஆடத்தான் நல்ல காலம் வருது நேரம் வருது கடவுளோட கருணை வருது காடு வருது கழனி வருது கோடி நலம் தேடி வருது தை 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 ஜல் 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 தை 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 ஜல் 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 ஆடுறாம்மா ஆடுறாம்மா நல்ல நேரம் வந்ததுன்னு ஆடுறாம்மா 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 நாலு பேர் வாட்டும்படி ஆடுறாம்மா காலம் வருது நேரம் வருது கடவுளோட கருணை வருது காடு வருது கழனி வருது கோடி நலம் வருது ஆடுறாம்மா ஆடுறாம்மா நல்ல நேரம் வந்ததுன்னு ஆடுறாம்மா 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 நாலு பேர் வாட்டும்படி ஆடுறா முனியாண்டி இருக்கு வான்கோழி பிரியாணி வகை வகையா இருக்கு
வெம்மதியான சோத்துக்கு முனியாண்டி இருக்கு வான்கோழி பிரியாணி வகை வகையா இருக்கு எறாமீனு சொரா புட்டு எல்லாம் வாங்கி தாரேன் எம் மனசை புரிஞ்சுக்கிட்டா இன்னும் வாங்கி தாரேன் எறாமீனு சொரா புட்டு எல்லாம் வாங்கி தாரேன் எம் மனசை புரிஞ்சுக்கிட்டா இன்னும் வாங்கி தாரேன் தை 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 ஜல் 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 நல்ல நேரம் வந்ததுன்னு ஆடுறாம்மா ஏ ஆடுறாம்மா ஆடுறாம்மா நாலு பேர் வாழ்த்தும்படி ஆடுறாம்மா தை 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 ஜல் 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 தை 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 ஜல் 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 உன்னை பார்க்க வந்த ஜனம் உள்ளம் குளிரணும் உண்மையான உழைப்பை கண்டு அள்ளி கொடுக்கணும் உன்னை பார்க்க வந்த ஜனம் உள்ளம் குளிரணும் உண்மையான உழைப்பை கண்டு அள்ளி கொடுக்கணும் வீடு வீடா போடாராம வித்தை எல்லாம் காற்றாராம வீடு வீடா போடாராம வித்தை எல்லாம் காற்றாராம நிலைமை கூட மாறுகின்ற காலம் வந்துருச்சு நாம நினைச்சபடி சம்பாதிக்க யோகம் வந்துருச்சு நிலைமை கூட மாறுகின்ற காலம் வந்துருச்சு நாம நினைச்சபடி சம்பாதிக்க யோகம் வந்துருச்சு தை 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 ஜல் 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 தை 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 ஜல் 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 ஆடுறாம்மா ஆடுறாம்மா நல்ல நேரம் வந்ததுன்னு ஆடுறாம்மா காலம் வருது நேரம் வருது கடவுளோட கருணை வருது காடு வருது கழனி வருது கோடி நலம் வருது ஆடுறாம்மா ஆடுறாம்மா குடுக்க வேண்டிய மாவுளை குடியா நான் போனோம் இன்னைக்கு நிறைய வசூல் ஆயிருக்கு வாயன் பிரியாணி சாப்பிட்டு போலாம் சரியா அதுக்கு வேற ஆட பாரு நான் அடுத்த தெருக்கு போனோம் எங்க ஆளுங்க காத்துட்டு இருக்காங்க காசு குடியா பெரிய சூரப்புலி திருடனு பிடிக்க எழுந்துட்டாரு கூண்டு உருட்டுது திருடன் வந்தா பிடிக்காம விட்டுடுவனா ஆமா நீங்க பிடிக்கிற புடி எனக்கு தெரியாதாக்கும் எங்க போற இருங்க வர உடனே தூங்கிடுச்சு வாடி இன்னும் உங்களுக்கு வேற வேலை இல்ல பெண்மா படுத்து தூங்குங்க தெரியுமே நல்ல மூடு வரும்போது கெடுத்துருவிய இப்ப வரப்படியா இல்ல நீ என் கண்ணு காசாத்தி இல்ல போதுமே உங்க செல்லம் எல்லாம் காரி ஆவற வரைக்கும் தான் குழந்த அழுகுறா பால் கொடுக்க விடுங்க நேரத்துல கதையை கெடுக்கிறானே சரியான வெல்ல படு குழந்தை அழுகி நிறுத்திட்டான் பாத்திய நம்ம சிங்காரஞ்சிட்டார் பலசர கடை பாக்கி எவ்வளவு 150 ரூபாய்ப்பா செட்டியார் கண்டிப்பா சொல்லிட்டார் பாக்கி உடனடியா கொடுத்தாதா மளிய சாமான் தருவாராம் நியாயம் தானேமா ஒரு மனுஷன் முகதாட்சிணத்துக்கா எவ்வளவுதான் கடன் கொடுப்பான் அப்பா பணம் கையில இருந்த செலவாயிடும் போய் உடனே கொடுத்துட்டு வாங்க இந்த போறமா ஒரு 5 ரூபாய் இருந்துச்சுன்னா வர்ற வழியில அம்மாவுக்கு மருந்து வாங்கிட்டு வந்துருவேன் ராமா வா சாப்பாடுக்கு வந்திருக்கியா வழக்கம் போல டிஃபன் கார்டு 5 ரூபாய் போட்டிருக்கியா இருந்த சாப்பாடு தந்துடு என்னப்பா சுந்தரம் என்ன உன்ன மூணு நாள் ஆளை காணோம் ஒண்ணு இல்லையே ஏன்பா தயங்குற ஏன் விஷயத்த சொல்லுப்பா நான் சாப்பிட்டதுக்கு உங்களுக்கு 2 மாசமா பணம் கொடுக்கல எனக்கு யாருமே இல்ல பாட்டி வேலை செஞ்சு அனுப்புற காசுல தான் நான் படிக்கிறேன்
பாட்டிக்கு என்ன ஆச்சோ என்னமோ ரெண்டு மாசமா காசை அனுப்பல உங்க கடனை அடைச்சிட்டுதான் சாப்பிடணும்னு வைராக்கியமா இருந்தேன் ஆனா சாப்பிட்டு முன்னாளாச்சு பசி தாங்க முடியல வயிற்றுக்கார பிள்ளை ஏப்பா படிக்கிற பிள்ளை இப்படி பட்டி கிடக்கலாமா என்னப்பா பணம் போகும்போது அள்ளிக்கிட்டா போக போறோம் ஏதோ ஏழைக்கு ஏழை இறக்கம் காட்ட வேண்டியதான் வா நீ முதல்ல சாப்பிட வாப்பா வா வாப்பா வயிறே சாப்பிடுப்பா உட்கார் தேவி அம்மா தேவி என்னப்பா இன்னைக்கு கடனா இல்லீங்க பணம் வச்சிருக்கேன் ஏன் தயங்குற ஒரு சின்ன உதவி என்ன மேடம் காலேஜ் ஃபீஸ் கட்ட 50 ரூபாய் குறையுது ஒரு வாட்டல் திருப்பி தந்துடுறேன் கொண்டு போய் கட்டிட்டு ஒழுங்கா படி என்னப்பா இது என்னம்மா அவன் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கான் ஃபீஸ் கட்டலன்னா வெளியில அனுப்பிச்சிருவாங்க அதுக்காக தாமா கொடுத்தனுச்சேன் அப்ப அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னே தெரியல பாக்கி தெரியலன்னா அந்த செட்டியார் கடன் கொடுக்க மாட்டேன் இப்படியே இருந்தேனா நாம இப்ப சாப்பிட அரை வயித்து கஞ்சி கூட வழியில்லாம போயிடுமே அம்மா மருந்துக்காக ஒரு 5 ரூபாய் எடுத்து வைக்காம ஏன் அப்படியே கொடுத்துட்டீங்க இப்படி ஊர்ல உள்ளவங்க கஷ்டத்துக்கெல்லாம் உதவிட்டு இருந்தா நம்ம குடும்பத்தை யார் இப்ப கவனிக்கிறது எப்படியாவது போங்க சுந்தரம் நீ வருத்தப்படாதப்பா உன்னை பத்தி ஒண்ணு சொல்லல நீ வந்து சாப்பிட்டு போப்பா நீ வரலனா தான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் வரேங்க சரிப்பா தேவி சீக்கிரம் வாமா ராம காத்துக்கிட்டு இருக்கான் வா செட்டியார நேர்ல பார்த்தே நான் சமாளம் சொல்லிக்கிறேன் அம்மா இந்த சாப்பாடு கொண்டு போட ராஜா கொண்டு பாக்கு கொண்டு போப்பா கொண்டு போட ராஜா ஹலோ ஹலோ ராஜா சாப்பாடு நீங்களா உட்காருங்க இது வந்துட்டேன் சார் நீங்களா எப்ப வந்தீங்க நாங்க வந்ததெல்லாம் ஓ கண்ணுக்கு தெரியாதுரா கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க ஓ மரியாதையா தங்களே என்ன பத்தி கொஞ்சம் விவரமா எடுத்து சொல்லு கண்ணா அண்ணன் பாத ஒரு மாதிரி சைக்கிள் செயின் சோடா பாட்டில் சும்மா சாதாரணமா விளையாடும் உருக்க வராத என்ன மிரட்டுறீங்க இவ்வளவு எடுத்து சொல்லி உன் தலையில ஏறதுன்னா உன்னோட டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் சில பொண்ணுங்க முறைச்சா கூட அழகா இருக்குல்ல அண்ணே அது ஒரு ராசி கோழி அண்ணே கோழி இடம் மாறுது டேய் கோழி ஒரு நாளைக்கு தானா என்னை தேடித்தான் வரப்போகுது கடன் கொடுத்துட்ட என்ன வேணாலும் பேசலாம் நினைக்காது மரியாதையா சாப்பிட்டு போலனா நடக்கிறதே வேற ஏய் எல்லாத்தையும் சேர்த்து நீயே தின்னு உதவாங்கிறதுக்கு நல்லா உடம்ப தயார் பண்ணு நான் வர்றேன் இப்படி அம்போன்னு உட்காந்துருக்கீங்களே அவங்கள பிடிச்சு ஒதுக்க கூடாது உதைக்கலாம் தான் நினைச்சேன் அதுக்குள்ள ஓடி போயிட்டானுங்க இவ்வளவு சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டு என் மேல உனக்கு எவ்வளவு வந்துடா கூட பிறந்த சகோதரன் கூட என்னை இப்படி கவனிக்க இப்படி வர்றீங்களா அடே 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 சைக்கிள் செயின் சோடா பாட்டில் மாப்பிள்ளைக்கு மரியாதை பண்ண வேண்டாம் நமக்குள்ள இருக்கு இந்த மரியாதை எல்லாம் நாங்க கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும் அதை நீங்களும் வாங்கிக்கணும் Thank you.
அதுக்கப்புறம் வழக்கமா சொல்றீங்க இந்த மாதம் தரையலாம் பாப்போம் கல்யாண வயசுல ரெண்டு பொண்ணு உடம்பு சரியில்லாத மனைவி உங்களுக்காக இது வரைக்கும் நான் என்னம்மா செஞ்சிருக்கேன் மர வச்சவன் தண்ணி ஊத்தாமலா போயிடுவான் நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க நம்ம கஷ்டமெல்லாம் எப்பதான் தீருவோம் மரசாமி நீங்க மனசு வச்சா ஒரே நிமிஷத்துல தீர்ந்துடும் ஹனி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நிச்சயமா என்கிட்ட வாங்குற கடனை உங்களால திருப்பி கொடுக்க முடியாது அதனால நமக்குள்ள இருக்கிற கடங்காரங்கிற உறவை தூக்கி எறிஞ்சிட்டு புதுசா ஒரு உறவை உண்டாக்கலாம் நினைக்கிறேன் ஹனி நீ என்னப்பா சொல்ற உங்க மக தேவி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றேன் ஹனி நான் ஏழைதான் வசதி இல்லாதவங்க தான் ஆனா உன்ன மாதிரி சூடு சோழனை இல்லாதவங்க இல்ல நான் என்ன துணிச்சல் இருந்தா எங்கிட்ட வந்து சம்பந்தம் பேசுவார் என் பொண்ணை கட்டிக்க உனக்கு ஏதாவது யோசிக்க இருக்கு உன் பொண்ணு நான் பெரிய மகாராணியா வாங்கின கடனை கொடுக்க வக்கு இல்ல ஏதோ ஏழையாச்சே உதவி பண்ணலாம்னு பார்த்தா பெருசா அழுத்திக்கிறிய நித்யா என்ன பார்த்தா போடாங்கிற அவ்வளவு துணிச்சலா நல்லா கேட்டுக்க யோசிக்க டைம் தர ஒண்ணு என்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடு இல்ல உன் பொண்ணை கொடு ரெண்டுல ஒரு முடிவு தெரியலன்னா திடீர்னு ஒரு நாள் நான் உன் வீட்டுல நிப்பேன் உன் குடும்ப ரோட்ல நிக்கும் வரேன்
நல்ல கனவு கெடுத்துட்டு அறிவு இருக்கடா உனக்கு அறிவுனா நான் உங்ககிட்ட பேசுறேன் சரி எங்க வந்த தட்டண்டி வெயிட் நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பண்டமங்களை திருப்பி அனுப்புறதுக்காக தான் உன நான் இங்க சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன் இப்ப பார்க்க முடியான்னு சொல்ல போறேன் மூஞ்ச பேசிடுவா யார் மூஞ்சியம்மா அவன் சொல்றான் அப்படி அத நீங்க வந்து சொல்றீங்களா ஆமா போய் சொல்றா நீங்களா போய் சொல்லுங்க சார் டேய் இவரே நீ முதலாளியா நான் முதலாளியா நீங்களே முதலாளி அப்ப சொன்னத செய்யடா சோம்பேறி அடிகாரி சார் இதுல வர குறச்சல் இல்ல சம்பளம் கொடுத்து 3 மாசம் ஆச்சு இதுல அடி வரையா சார் ஏண்டா சம்பளம் தான் நாட்டுல முக்கியமா மனச தன்மை வேணும்டா உனக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு தயிர் விட போறாது போடா கண்ணா போய் சொல்லு அட கிட்டா இன்ன கொஞ்ச நேரம் பேசினா மூஞ்சில காரி துப்பி பாம்பு போடுறது நாட்டுல யாருகிட்ட எதுவும் பேச முடியல சிஷ்யன் குருவன் மிரட்டான் கால் அப்படி ஆகி போச்சு இது ஒத்து வராது இவன் சீட்டை கிடிச்சிட வேண்டியதுதான் இரு பந்து கிடிக்கிறேன் யாரது பாக்க வந்தது வணக்கம் சார் நான் தான் சார் பாக்க வந்து நீதானா 1.5 அடி உடம்பு இதுக்குள்ள என்னப்பா தகராறு எனக்கு ஒண்ணு இல்ல சார் இதுதான் எங்க அத்தை ஐயோ பாவம் அத்தைக்கு என்ன அவங்களுக்கு ஒண்ணு இல்ல சார் ஒண்ணு இல்லையா விடு இதுதான் எங்க அத்தை பொண்ணு பொண்ணா இதுதான் பொண்ணா பாக்கணுமா பாக்குறேன் 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 நான் தான் மனோதத்துவ மாமேதை வைத்திய திலகம் டாக்டர் ஏகாம்பரம் A2E வணக்கம் பாப்பா தம்பி பாப்பாவுக்கு உடம்புக்கு என்னப்பா கொஞ்சம் மூல போல இந்த மாதிரி சின்ன கேஸ் எல்லாம் நான் பாக்குறது இல்ல அழைச்சிட்டு போயிடு டாக்டர் சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார் யோ நான் யார் தெரியுமில்ல டாக்டர் ஏகாம்பரம் A2E சார் சொன்னா சொன்னதா முடியாதுன்னா முடியாதுதான் சார் ஒரு செகண்ட் வரையில தனியா பேசணுமா பேசலாமே டாக்டர் சார் எங்க அத்தை மகள் இல்லாச்சு வாழ்க்கையில் நான் விதவாயிருவேன் அவ புத்திய தெளிய வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு மறுத்தீங்க சாரி நீ முதல்ல அங்க சொல்லுங்க உயரத்துல நீங்க குள்ளமா இருந்தாலே எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி உங்களுக்காக நான் இந்த காரியத்தை கூட செய்யலன்னா அப்ப நான் எதுக்கு டாக்டரா இருக்கணும் பாப்பா உள்ள அனுப்புங்க டெஸ்ட் பண்ணி அனுப்புறேன் அனுப்புறேன் ஆண்டவா முருகா உட்காந்துருக்கான் ஒரு
பலமா பட்டுச்சா? பரவாயில்ல, இந்த அடி வாங்கலன்னா அந்த அடி சத்தம் எப்படி கேக்குறது? புரியல? டும் 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 பே 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 கட்டி மேளம் கட்டி மேளம். ஏரியாவே இல்ல, தொடர்ந்து திருட்டு போய்கிட்டே இருக்குது. இதுவரைக்கும் ஒரு திருட்ட கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல. சரியான தடயங்கள் எதுவும் இதுவரையிலும் கிடைக்கல. உங்க கிட்ட இருந்து எந்த விதமான சமாதானத்தையும் எதிர்பார்க்கல. அவன் அரெஸ்ட் பண்ணி நம்ம டிபார்ட்மெண்டோட மரியாதையை காக்க வேண்டியது நம்ம கடமை. பொதுமக்களுடைய உயிருக்கும் பொருளுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம உத்தியோகத்துக்கு மரியாதையே இல்லை. எனக்கு முதலாளி ராமுதான். முதல்ல அவனுக்கு கதவு திறந்து விடு, போச்சு போறாங்க. ஹலோ, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. லேட் ஆயிடுச்சு. முதலாளிக்கு முதலாளியே வாங்க, போச்சுடாதீங்க. வாங்க முதலாளி. ஆமா ராமு, என்ன அப்படி கவனிக்கிறீங்க? அது அப்படித்தான். அது ஏன் உனக்கு? வா. இவ்ளோ பெரிய பங்களாவில தனியா வர்க்கிங்க, போர் அடிக்கல? தனியா தான் இருக்கேன், ஆனா தனிமையில இல்ல. என்ன மாதிரி நிறைய பேருங்க விருந்துக்கு வருவாங்க. விருந்து சாப்பிட வருவாங்களா இல்ல விருந்த கொடுக்க வருவாங்களா? ரெண்டுக்கும் தான். கேட்டா கொடுப்பீங்களா? என்ன திமிரா? மாமூல், இந்த இடத்துக்கு வர்றவங்க ரேட்டுக்கு தக்கபடி என்ன கவனிச்சுக்குவாங்க. நீங்க இந்த மாதிரி பணத்தெல்லாம் கையால தொடறதே இல்ல. நான் ரொம்ப சுத்தம், அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. Thank you.
கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. கல்யாணத்தை பத்தி பேச இதுவா நேரம் போயிடுங்க. அது சரி, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹாஸ்டல் செவ்ரேறி குதிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஒரே வார்த்தையில போயிடுங்கண்ணா. எப்படி எனக்கு தூக்கம் வருது? எனக்கு வரலையே. அடுத்தா கனவு வருது. கனவுல நீ வர்ற, அதுக்கப்புறம் நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து. அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். நீ அனுமதி இல்லாம இப்படி கூட நடக்குதா? நானா கூப்பிட்டேன் கனவுல, நீயா தானே வந்த? ஐயா, பிள்ளைக்கு பொங்குது சிரிப்பு. அது மட்டும் இல்ல, நமக்கு முதலிடவு கூட நடந்துச்சு கனவு. சரி போங்க. கண்ணம்மா வெக்கத்த தள்ளம்மா, மார்கழி குளிரம்மா மடிமஞ்சம் போடம்மா, வயசோ 20 எழசா இருக்குது, மனசோ மயங்குது துடியா துடிக்குது. சின்ன பொண்ணு நாளம் என்ன நீயும் சொல்லு, தேனே ஒன்ன பூவாளி கவிதை சொல்லவா? என்னம்மா சின்ன பொண்ணு நாளம் என்ன நீயும் சொல்லு, தேனே ஒன்ன பூவாளி கவிதை சொல்லவா? தென்ன மரத்தோ போரம் கண்ணியிளமானேவா, தென்ன மரத்தோ போரம் கண்ணியிளமானேவா, நெஞ்சணையில் அள்ளி வச்சு தாலாட்டவா? வண்டப்பூவே கண்ணித்தேனே, நெஞ்சத்தாலே அள்ளித்தானே. பாசமுள்ள சந்தனமே வச்சிருக்கேன் குங்குமமே, மனசை வச்ச உம்மேலே நீ வந்து பார்த்தையிலே மச்சான் உன்னை கண்ணில் கண்டு தயங்கி நின்னே.
கண்ணம்மா வெக்கத்த தள்ளம்மா மார்கழி குளிரம்மா மடிமஞ்சம் போடம்மா வயசோ இருவது எழசா இருக்குது மனசோ மயங்குது துண்டியா துடிக்குது நல்லவன் நினைச்சேன் இப்பதான் தெரியுது நீ யாருன்னு போய்ங்க அப்பா பேசார் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த இப்படி நாலு பேர் பார்த்து என் மூஞ்சல காரி துப்புறவுக்கு பண்ணிட்டியே இந்த நேரத்துல நான் இங்க வந்திருக்க கூட நீங்க நினைக்கிற மாதிரி நான் யோக்கியம் இல்ல உங்க பொண்ணு ஒழுக்கம் கெட்டவளும் இல்ல நான் பணக்கார வீட்டு போயிருந்தான் ஆனா என் விருப்பத்தை மீறி எங்க அப்பா எதையும் செய்ய மாட்டேன் இதுக்கு மேல என் நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுங்க நாளைக்கே எங்க அப்பா வரவழைச்சு பெண் பார்க்க ஏற்பாடு பண்றேன் தம்பி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு அவன் எழுதிருந்தான் அதை அழிச்சு எழுத யாராலும் முடியாது அப்புறம் இல்லாம நான் வளர்றதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா எத்தனையோ இருக்கு கைவசம் இதோ ஒட்டகத்தை பசுமாக்கி இதுக்கு உள்ள போட்டு வச்சிருக்கேன் ஒருத்தம்ல தண்ணீர முழுசா இதை கலந்து வெளிய உட்கார்ந்து யோசனை பண்ணாம அடி கிஜு கிஜுன்னு நீ வளர்ந்துருவ இது என்ன பசுமா ஒட்டக பசுமா ஒட்டக பசுமா ஒட்டக பசுமா சாப்பிட்டா வளர்ந்துருவேன் வளர்ந்துருவேன் சாப்பிட்டு வந்த உடனே தாலி கட்டுறப்பா தாலி இடுப்புலதான் கட்ட போற நீ டார்லி என்னது கேட்ட உடனே மருந்து கொடுத்துட்டீங்களே நீ ஒரு பைத்தியம் நான் மருந்து கொடுத்து இந்த ஒரிஜான் எங்க உயரமாக போகுது நான் கொடுத்தது பேதி மருந்து பயம் பாரு இன்னைக்கு கார்பரேஷன் பைப்ல புடுக்குற மாதிரி புடுக்க போகுது வெறும் வயிற்றுல மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதாவது கடையில ஏதாவது சாப்பிட்டு வரணும் இங்க என்னை வளர வைக்க போற தெய்வமே இங்கே இரு நான் வரேன் நீ வர வர வேலைக்கு ஒழுங்கா வர்றதில்ல என்ன இங்கிலீஷ் படத்துக்கு போகுமா போலாமா இறங்கு வயிற்றுக்குள்ள சாப்பாட்டு காலங்க வர நேரம் மாத்தி இப்படி பேசாம இருந்தா எப்படிப்பா இனிமே என்ன நம்பி கடன் கொடுக்க யாருமே இல்லம்மா இந்த தொழிலை இழுத்து மூடுறது தவிர வேற வழியே இல்லம்மா உங்க நல்ல மனசுக்கு நாலு பேரை பார்த்து அனுதாவப்பட்டு கடனாவே ஆக்கி போட்டீங்க இன்னைக்கு நாலு பேர் நம்மளை பார்த்து அனுதாவப்படுற நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களப்பா ஒரு குட் நியூஸ் இந்தம்மா இந்த ஸ்வீட்ட எல்லாருக்கும் நான் பரீட்சையில பாஸ் பண்ணிட்டேன் வழக்கமா சாப்பிடுறத விட இன்னைக்கு ரெண்டு பங்கு அதிகமாவே சாப்பிட போறேன் தேவி வசிக்குது இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு போட முடியாத நிலைமையில இருக்கும் ஏன் மிஸ் இன்னைக்கு லீவா லீவுதான்ப்பா இன்னைக்கு மட்டுமில்ல நிரந்தரமாவே லீவுதான் ஊரெல்லாம் கடன் வாங்கி கடனுக்கே ஆக்கி போட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் இதுதான் அதுக்கும் வழி இல்லாம எப்படி குடும்பத்தை காப்பாத்த போறேன்னு எனக்கே புரியல நம்பிக்கைதான் வாழ்க்கை அதை இழந்துடாது ராஜா வாழ்க்கையில கஷ்டம் வரலாம் ஆனா கஷ்டமே வாழ்க்கையாயிட்டா எப்படி இப்பதான் ஞாபகத்துக்கு வருது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல ராட்சுமன் கால் தேவன் சொன்னாங்க ஆனா அந்த வேலைக்கு நீங்க எப்படி சார் உழைச்சு பிழைக்கிறதுல என்னப்பா தப்பு இருக்கு தம்பி அந்த வேலை எனக்கு வாங்கி தர முடியுமா நிச்சயம் சார் வாங்க பாக்யம் நான் சொன்னேன் இந்த வருஷம் காலேஜ்ல எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் வந்தான்னு இந்த பையன் தான் அப்படிங்களா
இவரே எனக்கு ரொம்ப வேண்டியவரே வணக்கங்க ரொம்ப நல்லவரும் கூட இருக்கட்டா இப்போ குடும்பத்தோட வேலை எதுவும் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காரு இருக்கட்டா இருக்கட வாழ்க்கையில நல்லவங்களுக்கு சுவாதனம் வரத்தான் செய்யும் இருக்கட்டா உங்க வீட்டுல வாட்ச்மேன் வேலைக்கு ஆள் தேவைன்னு கேள்விப்பட்டேன் அந்த வேலையை இவருக்கு கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும் நான் அவருக்கு வேலை கேட்கிறேன் அதுக்கு தான் நானும் பதில் சொன்னேன் அவரே நம்ம வீட்டுல வாட்ச்மேனா இருக்கட்டும்னு சொன்னேன் உங்க பேர் என்ன மாடசாமிங்க மாடசாமி நல்ல பேர் உங்களை மாதிரி நாணயமான நல்ல ஆள் நமக்கும் தேவை உடனே நாளைக்கு வேலை சேர்ந்துருங்க சரிங்க ரொம்ப தேங்க்ஸ் இருக்கட்டும் அப்ப நாங்க புறப்படுறோம் இருக்கட்டும் புறப்படுறியா படிப்பெல்லாம் முடிச்சிட்டியா அப்பா ரொம்ப கேட்டதா சொல்லு ஊருக்கு போனாலும் லெட்டர் போயிட்டேன் கிளம்பு ஒரு வாரம் பொறுத்துக்கோ நான் ஊருக்கு போய் எங்க அப்பாவை பொண்ணு பார்க்க அனுப்பிட்டேன் உங்க அப்பா பணக்காரர் தானே பெரிய பணக்காரர் தான் உங்க தாதி கேத்த மாதிரி ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாருன்னா என் பாடு கஷ்டம்தான் திடீர்னு ஏழையா போயிடுவேன் எங்க அப்பா வாங்கி கொடுத்த பேண்ட் சட்டை எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு பெரும் சட்டியோட உன் வீட்டு கதவை டக்குன்னு தட்டுவேன் நீங்க பேண்ட் ஷர்ட் இல்லாம எப்படி இருப்பீங்கன்னு கற்பனை பண்ணி பார்த்தேன் ஐயோ ஐயோ இன்னைக்கு பார்த்து வெறும் பேண்ட் சட்டையோட வந்திருக்கேனே ஏன் அப்படி பாக்குறீங்க உனக்கு மட்டும்தான் கற்பனை பண்ணி பார்க்க முடியும்னு எவன் சொன்னது அப்படி பார்க்காதீங்க சரி நான் வரட்டுமா ஊருக்கு போறவன பெருங்கையோட அனுப்புனா எப்படி அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஆசைப்பட்டு கேட்டுட்டேன் என் மேல நம்பிக்கை இல்லாம மறுக்கிற இந்த பாவம்லாம் உனக்குதான் காலையில மூணு மணிக்கு முக்கியமான வேலை இருக்கு எழுப்பிடு எழுப்புறேன் நீங்க தூங்குங்க மறந்துட மாட்டியா எழுப்புறேன்னு சொல்லிட்டேன்ல அதுக்கு இல்ல மறந்துட்டேன்னா ஒரே அடியா தூங்கிடுவேன்
சதாசிவம் செட்டியார் பேசுங்க. ஆமா செட்டியார் தான். பிரபல நகை வியாபாரியான சதாசிவம் செட்டியார் நேற்று நள்ளிரவில் குத்திக் கொல்லப்பட்டார். நேற்று நள்ளிரவில் செட்டியார் தூங்கும் நேரத்தில் வீட்டிற்குள் புகுந்த மாடசாமி கொள்ளையடிக்க முயன்றார். திடீரென செட்டியார் விழித்துக் கொண்டதால் ஏற்பட்ட கைகலப்பை அடுத்து செட்டியாரை வாட்ச்மேன் மாடசாமி கத்தியால் குத்தினார். புயல் கரகடந்து பெத்தமாரி அடிக்குது பாத்தியா? கொலை செய்து கொள்ளையடிக்க முயற்சித்ததாக வாட்ச்மேன் மாடசாமி கைது செய்யப்பட்டதை அறிந்து அவர் மனைவி லட்சுமி மாரடைப்பால் இறந்தாள். இருந்து என்னத்தை கண்டா, செத்து தொலையட்டும், ஜனத்தொகை குறை. மாடசாமியை கைது செய்த போலீசார் மேற்கொண்டு புலன் விசாரணை செய்து வருகிறார்கள். இனி என்னத்தை விசாரிக்க, அதான் முடிச்சு போச்சே. ஆமா, நம்ம தலை தப்பிச்சது. உன்னை எப்படி பாராட்டுறதுனே தெரியல. உன்னை விஸ்கியில குளிக்க வச்சு பிராந்தியில நீச்சல் அடிக்க வைக்கிறேன் பாரு. சின்ன வயசு அவன் காதல் அது இது நீ அறிவுகட்டத்தனமா பேசினிய? இப்படி ஒரு சம்பந்தம் தேவையா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்? வம்சத்துக்கு ஒரே ஒரு பிள்ளையை பெற்று வச்சிருக்கேன். நல்ல இடம் பார்த்து சம்பந்தம் பண்ண பாத்திய.
நிக்கிற பிள்ளை இப்படி பட்டி கிடக்கலாமா? என்னப்பா பணம்? போகும்போது அள்ளிக்கிட்டா போக போறோம். ஏதோ ஏழைக்கு ஏழை இறக்கம் காட்ட வேண்டியதான். பா, நீ முதல்ல சாப்பிட வாப்பா. பா, ஏன் தயங்குற? சின்ன உதவி. என்ன மேடம், காலேஜ் ஃபீஸ் கட்ட 50 ரூபாய் குறையுது. ஒரு வாட்டில் திருப்பி தந்துடுறேன். கொண்டு போய் கட்டிட்டு ஒழுங்கா படி. ஆமா செட்டியார். மனசாலும் தீங்கறியாதவனை மானத்தோட வாழ முடியாத கைதியாக்கிட்டியே. ஒரு பாவம் அறியாத அப்பாவி புறக்குற்றவாளி ஆனதுக்கு காரணம் நீ. கணவனே தெய்வம்னு நம்பி வாழ்ந்தவன் துடிதுடித்து செத்தாலே அதுக்கு காரணம் நீ. சொல், அந்த குடும்பம் உனக்கு என்ன தோஷம் செய்தது? நீளாத துக்கத்துல பரிதவிக்க விட்டுட்டியே. இது தர்மமா? இப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு தேவைதானா? நினைச்சுப்பா. ஏ, நெஞ்சு சுடுதா? கூடாத கூட்டு கூடி தீராத பழியெல்லாம் தேடிக்கிட்டே. ஆண்டவன் ராமனுக்கு உதவி செய்த அனுமான் வழி வந்த பிரசாரி எங்க நெஞ்ச கொட்டு சொல். இல்ல, ராவணனுக்கு உதவி செய்த அரக்கண்ணி அரக்கண்ணி அரக்கண்ணி. உன்னால சின்ன பின்னமாக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? ஓ, நீ செய்த பாவத்துக்கெல்லாம் பிராயசித்தம் தேடிப்போம். மாசுபட்டவனது வாழ்க்கையில மறுபடியும் புனிதத்தை தேடிப்போம். பாவனை செய்து பழக்கப்பட்டவனது கைகள் புண்ணியத்தின் பக்கம் சேரட்டும். புண்ணியத்தின் பக்கம் சேரட்டும். போ, போ, போ. மலரி, 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 உங்க ராமனுக்கு வைபிடிச்சு போட்டு என்னடா சொல்ற? அங்க போய் பாருங்க, இருக்கவனா எழுத்து போட்டு வீட்டை அமளி பண்ணுது. அப்படியா? வாடா. நான் மாட்டேன். என்ன நம்ம ஏழை உருப்படி இருக்கு. நான் மாட்டேன். நான் வர மாட்டேன். உனக்கு என்னடாச்சு? பாடசாமி நினைச்சு நீ வருத்தப்பட்ட அது அவன் தலைவிதி. தொழில ஈவு இறக்கத்துக்கு இடமே இல்லை. பல பேர் சீரடிஞ்சாத்தான் நாம நல்லபடியா வாழ முடியும். வார்த்தையை மறுக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஆமா, அவ்வளவு திமிட உனக்கு? ஆமா, வறுமையில வாழ்ந்தவனுக்கு புதையல காட்டுன எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு பழையபடி திருத்தருவா பிச்சை எடுக்கலாம் தயாரா இல்லை? என்ன சொல்ற? திருடி கொடுத்த ரகையெல்லாம் திருப்பி கொடுன்னு கேட்கறியா? எங்கிட்டே சேலஞ்ச் பண்றியா? பார்க்கறேன். தங்களே, பார்க்கவே பரிதாபமா இருக்கிறா. உன் அனுதாபம் எங்களுக்கு தேவையில்லை. ஏன் அனுதாபமும் தயவும்? இந்த ரெண்டுமே இப்பத்தான் உனக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன். நீ சரின்னு சொல்லு. என் வீட்டு கதவு எப்பவுமே உனக்காக திறந்திருக்கும். காளி, நான் மனசு ரொம்ப நொந்து போயிருக்கேன். தயவு செஞ்சு போயிடு. அண்ணே, இது நம்ம ரூட்டுக்கு வர்றதா தெரியல. அண்ணே, தடி எடுத்தாத்தானா வரும். உங்க அப்பா வாங்கின கடனையும் கொடுக்கல, இது வரைக்கும் என் வீட்டுல குடியிருந்த வாடகையும் தரல. ஒரேடியா ஜெயிலுக்கு போயிட்டான். பெரிய ரோஷக்காரி மாதிரி பேசுறியே. எட்ரிக் பணத்தை இல்லாத எங்க நிலைமை உங்களுக்கு தெரியும். உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன்.
சூரத்தேங்க பிடிச்சோட போடி வெளிய கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு மானசாமி இங்க வர்றேனாரு. அதே தேதியில கல்யாணத்தை வச்சுக்க அப்பாவும் சம்மதிச்சுட்டாரு. பொடி எப்படி வேலை செய்யுது பாத்தீங்களா? கொஞ்சம் ஏத்துங்க. ஏத்துறேன். கொஞ்சம் ஏத்துங்க. ஏத்துறேன். எந்தடா இனிமே நம்ம தங்க போறேன். எந்த ஆதரவும் இல்லாத போயிட்ட நம்ம மாதிரி உள்ள உங்களுக்கு வெட்ட வெளி தானே வீடு. அக்கா எனக்கு மட்டும்தான் பார்வை இல்லைன்னு நினைச்சிருந்தேன். ஆனா நம்ம படிச்சவங்களுக்கு கூட பார்வை இல்லை. ஏய் கீதா அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. யாரே ராமுவா? என்னடா ராமு நம்ம ஹோட்டலுக்கு வந்து சாப்பாடு எடுத்துட்டு போவே அந்த ராமு வந்திருக்கு. நீ யாருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போவியே அவர் கூட வந்திருக்காரா? வரலையா? உனக்கு யாருமே இல்லையா? நீயும் எங்களை போல அனாதையா? அரிசி சாம எதுவுமே இல்லையே. காசு கரெக்டா கொண்டு வந்திருக்கிய? 25, 50. உனக்கு கூட ஓட்ட சாப்பாடு பிடிக்கலையா? நீ ஏன் சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சியா? உலகமே கெட்டு போச்சுப்பா. கத்தரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு, இந்தா போயிட்டு வரியா? ஆதரிக்க நாள் இல்லாத போச்சேன்னு நினைச்சிருந்தேன். அந்த ஆண்டவனை அனுப்பின மாதிரி நீ வந்து உதவுற. கீதா ராம நம்ம சாப்பிடுறதுக்கு அரிசி சாமான் வாங்கிட்டு வந்திருக்கு. அக்கா ஏழை கேழை இறக்க பண்ணுன்னு அப்பா சொல்லுவாங்க.
இந்த வாயிலா ஜீவனுக்கு தான் நம்ம மேல எவ்வளவு அன்பு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, சாப்பாடு ஆக்கிடுறேன். உட்கார். என்னோடு நீ ஆடவா
தரம் 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 தம்பூமி தம்பூமி குப்பு சாமி ரங்க சாமி தாலி சாமி பகிரி சாமி நாடாமல் கோணாமல் வா 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 ஹே ஹே கண்ணசாமி பிள்ளை மாய ஜோ கண்ணசாமி பிள்ளை நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு அப்படியே சுவிட்சர்லாந்துல போய் செட்டில் ஆயிரு ஆமா ஆமா எல்லாரும் இப்படி சொல்லித்தான் ஆரம்பிக்கிறாங்க ஆக வேண்டியதை பார்த்துட்டு அம்மோன்னு விட்டுறாங்க நான் சொன்ன வாக்கு தவற மாட்டேன் ராஜ பரம்பரையில வந்தவன் டார்லிங் உங்களை நான் நம்புறேன் உங்களை மாதிரி கோட்டேஸ்வர பரம்பரையில வந்தவங்க மோசம் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சரியா சொன்ன சில பேர் பணம் வச்சிருந்து என்ன பிரயோஜனம் பார்த்தா குரங்காட்டி மாதிரி இருப்பாங்க நான் எப்படி இருக்கேன் ராஜா மாதிரி இருக்கீங்க உங்க வம்சம் அப்படி வெரி குட் கம் ஆன் உன்னோட அழகுக்கு கோடி கோடியா கொட்டலாம் இதோ வைர நெக்லஸ் இதோட மதிப்பு 100,000 ரூபாய் இந்த ஏழை பக்தனுடைய சின்ன காணிக்கை அம்மா 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 எக்கிட்ட குடுத்துறா அம்மா அம்மா இந்த உண்டியல லட்சம் தடவை குலுக்கறதா வேண்டிக்கிட்டு இருக்கேன் என்ன புது மாதிரி வேண்டுதலா இருக்கு நான் புது மாதிரியான பக்தையா இந்த கதை எங்க வேணாம் உண்டியல விட்டு ஒரு அடி தள்ளி நின்று சாமி கும்பிடு உண்டியல தொட்ட எடுக்கும் போதே சின்ன காணிக்கைன்னு வாய் வளரி சொல்லிட்டேன் ஆனா இந்த உண்டியல்ல இடம் மாறி விடும்னு நான் நினைக்கவே இல்லை இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பத்துக்காக எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு தெரியும் கிட்ட வராம எப்படி துணியை கொடுக்கறது ரொம்ப ஆசையோட வந்துட்டேன் கொஞ்ச நேரம் சொல்ல பாக்காத வாழ்நாள் பூரா சொன்ன ஏற்படுத்த
நீ வேற தெரு தெருவா தேடி வந்துடுற. என்ன செய்யறது, இந்த காசு போயிட்டு வா. இன்னும் ரொம்ப தூரம் போகணுமா? பயப்பட முடியா? ஒண்ணு இல்ல, ஜுரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பேர் என்ன? கீதா. இந்த மருந்து வாங்கி கொடுங்க, சரியா போதும். ரொம்ப நன்றிங்க. ராமா, நீ சீக்கிரம் மருந்து கடைக்கு போய் இத பாரு, இந்த மருந்து வாங்கிட்டு வரணும். என்ன ராமா, மருந்து வாங்கிட்டு வந்துட்டியா? எனக்கு பயமா இருக்குடா. யாரியா, சரியான தொடர்ந்து நீலாம் ஏன் லவ் பண்ற? இனிமே கோழி கூற மாதிரி சொன்னியா? இப்ப கூவம் பாக்கலாம். சரிதாப்பா, ஏதோ என் நேரம் உங்ககிட்ட எல்லாம் போய் ஐடியா கேட்டேன், இதுக்கு போய் விரட்டுறிய. நீ காதல்ல தர மாட்டான், உனக்கு லவ் பண்ண சொல்லி கொடுக்கறத விட நானே லவ் பண்ணிடலாம் போல இருக்கு. வயசுக்கு தகுந்த பேச்சு பேசுங்கடா, நீ எல்லாம் கொஞ்சம் வளரணுண்டா. கை கால துடை எல்லாம் வட வளர நடுங்குது, சொன்னா புரிய மாட்டேங்குது. உனக்கெல்லாம் உனக்காகவே ஒரு டானிக் வாங்கிட்டு வந்து நம்ம பேட்ட தயாரிப்பு
நீ அங்கேயே நில். உனக்கு அழகு அவ்வளவுதான். தலைவன் போடுறதுக்கெல்லாம் தொண்டன் தொடர்ந்து வரக்கூடாது. உனக்கு லிமிட்டு இதுதான். யாராவது வந்தா குரல் கொடு. யோ, என்ன காவல் காரணம் போட்டியா? கரடி தூங்குற நேரத்துல கோழி அது திருடன் ஆமாண்டி உண்மையில கோழி திருடன் வந்திருக்கா இன்னைக்கு கதை தாம போட்டுக்க நான் அவனை போய் ஒரு நிமிஷத்துல குட்டினு வந்தேன் ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம் எல்லாம் நீ கொடுத்ததுதான் என்ன பேச்சு ஒரு மாதிரியா இருக்க வரும்போது வாந்தி எடுத்துட்டேன் கோழி திருடன் கொஞ்சம் அதிகமா குடிச்சிருந்தேன் ஐயோ நான் எப்படி போவேன் கண்ணுக்கு கண்ணா பாதி ஆத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு மனசு நிறைய ஆசை இருக்கு முடியலையே நான் வயசுக்கு அந்த பொண்ணை பாதுகாப்பனா இல்ல வயசு பார்த்து கவனிப்பேன் நீ வாழறதுல யாருக்கு என்ன புண்ணியம் கூட பிறந்தவளுக்கு உன்னால உதவி இல்ல உபத்திரவமா ஏன் இருக்கிற இருண்டு போனது உன் பார்வை மட்டும் இல்ல வாழ்க்கையும் தான் நல்லா சிந்திச்சு பாரு யாரோ ஒருத்தனால ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கெடுக்கப்பட்டு அவமானமா பாக்குறத விட அந்த முடிவை இப்பவே தேடிக்க இந்த உலகத்தை விட்டே போயிடு 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 பயந்தாங்குள்ளி கேசுடா கிராக்கி தேடி வருது இருங்கடா நான் போய் செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன் நீ போடுற சீட்ட ஓஹோ பாப்பா உங்க கண்ணு குருடா ஐயா வாழ்க்கை வெறுத்து போயிட்டு இருக்க நிம்மதியா சார விடுங்க போறது போற என்ன கவனிச்சு Thank you.
என் குரல் புரியல? நான் தான் உங்க வீட்டுக்கு சாப்பிட வருவனே சுந்தரம். நான் தான். ரொம்ப நன்றிங்க. ஆமா, நீ எப்படி இங்க வந்த? ஏன் அழுவ? நான் இருக்கேன். இந்த சட்டையை போட்டு என் மேல சந்தேகப்பட மாட்டீங்க. உங்களை போய் நான் சந்தேகப்படணும். அப்ப சார் பாப்போம். அப்படியே உட்காரு, கையெடுத்து. விரும்பலாம் ஒரு பெண்ணுக்கு கணவன் மட்டும்தான் நிரந்தர பாதுகாப்பாக முடியும். அதுவும் கண்ணு இல்லாத ஒரு பெண்ணுக்கு. அந்த மாதிரி நான் நினைக்காத நேரமே இல்லை. ஆனா வழிதான் தெரியல. உங்க அப்பாவோட நல்ல மனசுக்கு இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் வந்திருக்கவே கூடாது. பாருங்க, தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே, என் மனசுல பட்டதை சொல்றேன். சொல்லுங்க. கீதாவை நான் விரும்புறேன். ரொம்ப கொடுத்துருச்சேன். அப்பாவை பார்த்து பேசி அவர் ஆசீர்வாதத்தோட இந்த கல்யாணம் நடக்க ஏற்பாடு பண்றேன். ஒரே பார்த்துட்டு காலம் நடத்தக்கூடாது. வாழ்க்கைக்காகவும் மன சந்தோஷத்துக்காகவும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் என்ன சொல்லுங்க. உன்ன நினைக்கும் போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அப்பா தேவி, தங்கச்சியை தனியா விட்டுட்டு அடிக்கடி என்ன பாட்டு வராதப்பா. சரி வாமா. Thank you.
நேத்து முழுக்க எனக்கு தூக்கமே இல்லை. எப்படி வரும்? கற்பனையில கீதா தான் வந்திருப்பா. இப்போ உங்க கதை. ஐயோ அது இல்லைங்க, உங்க அப்பா. அப்பா சரின்னு சொல்லிட்டாரு. ஆனா இன்னத்த சம்மதம் தான் பாக்கி. அப்பா கிட்ட கேட்டாச்சே, அப்புறம் யார்ட்ட கேட்கணும்? வணக்கம் ராமா, இந்த ஏழை மேல கருணை வைடா. ராமு சரின்னு சொல்லிட்டா. ராமன் தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சானே. கல்யாண வீட்டுல ரெண்டு பொண்ணுங்க மரத்துல தங்கி இருக்கிறது நல்லா இல்ல. என் வீட்டுல இடம் இருக்கு, நீங்க அங்க வந்து தங்கிக்கலாம், எனக்கும் திருப்தியா இருக்கும். நீங்க பெரிய காரியவாதி, சுத்தி வராம மேல இடத்துலயே உத்தரவு வாங்கிட்டீங்க. வாங்க போலாம். ஆமா வாட வீட்டுக்கு போலாம். வா மனோதத்துவ ரீதியா ஒரே ஒரு பூஜை பாக்கி இருக்கு, அத போட்டுட்டா பூர்ண குணமாகிடுவா. இனியும் லேட் பண்ணா கோழிச்சீர்கள் கூட்டிட்டு போயிருவாங்க. அதுக்காக தூக்கத்துல தாலியை கட்டிட்டா முடிச்சதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட விபகாரம் இருக்கு. அவ சம்மதிக்க வேண்டாம். அதுவும் சரி, பூஜைக்கு என்ன வேணும்? ஒண்ணும் வேண்டாம். அப்ப நான் வாயா என்ன, நீ பாட்டு போயிட்டு இருக்க. நீங்க ஏதாவது வேண்டாம். நீங்க வேணுங்கயா, பொண்ணுக்கு ஒரு பட்டு புடவை பட்டு ஜாக்கி, பூஜை பண்ற எனக்கு ஒரு பட்டு வேட்டி பட்டு சட்டை, ரஞ்சித முன்னால அதுக்கு பின்னால உங்க அத்தை, முடிஞ்ச உங்க சொந்தக்காரங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு சீக்கிரமா வந்து சேர்ப்பா. வர்றேன். நகையெல்லாம் வாங்கிட்டு போற முடிவோடு பெட்டியோடயே வந்துட்டியா? நீ திருந்தி வந்து எல்லா நகையும் திருப்பி கேட்டியே, அன்னைக்கே நான் கொடுத்துருக்கேன். ஆனா நான் கொடுக்கறேன், அதை நினைச்சு நான் ஓடா போயிட்டேன். என்ன பாரு, நானே எல்லா நகையும் திருப்பி கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். அவங்க என்னை கைது பண்ணுவாங்க. நீ எடுத்த நகையை நீயே போய் எடுத்து கொடுத்த போறாமா? இந்த ராமா சாதி புது இடமா இருக்கேன்னு பாக்குறியா? யாருக்குமே தெரியாத அண்டர் கவுண்ட், எல்லா நகையும் அந்த பீரோல இருக்கு, எடுத்துக்க. இனிமேதான் எனக்கு ரொம்ப என்னடா காலை ரத்தம் கீழே வந்துட்டியா?
வர வர உனக்கு பொறுப்பு இல்லாம போச்சு. கொஞ்சம் பாத்து நடக்கிறது என்ன? போயிருப்பான். இந்த போட்டோ ஹோட்டல்ல சாப்பிட வருவாரே அந்த ராஜா தானே? ஆமா. இது எப்படி உங்க பெட்டியில வந்தது? இந்த பெட்டியில மட்டும் இல்ல, என் இதயத்திலயும் இருந்தவர். நிறைவேறாம போனத ஏன் நினைச்சு பார்க்கணும்? காரணம் தெரியல. அப்பா கிட்ட அனுமதியோட வரேன்ட்டு போனாரு, இது வரைக்கும் வரல. அப்புறம் அவரை சந்திக்க நீங்களும் முயற்சி பண்ணிருக்க கூடாது. என் குடும்பமே செதறி போன நிலையில அவரை சந்திக்க தோணல. தப்பு பண்ணிட்டீங்களே. இந்த வீட்டுக்கு வந்த திருடன் இங்க உள்ள எதையும் எடுக்கல, ஆனா உங்க மனசுல உள்ளத எடுத்து காட்டிட்டு போயிட்டான். பூஜையை ஆரம்பிங்க. ஆரம்பிக்கிறேன், நான் பூஜையை ஆரம்பிக்கிறேன். ஆனா நான் ஆரம்பிக்க போற பூஜை சாதாரண பூஜை அல்ல, 12 மணி நேர பூஜை. நான் பூஜை செய்யும் போது குறுக்க யாரும் சத்தம் போடக்கூடாது. சமயம் பார்த்து நீ கழுத்திருப்பியே, நீ ஒரு பெருச்சாளியாச்சே. இந்தாடா போட. நான் போமாட்டேன், பூஜை பார்த்துட்டு போவேன். அடே, இது நீ பாக்குற பூஜை இல்லடா கண்ணா. போ ரஞ்சிதா, பூஜை ரூமுக்கு போறதுக்கு முத முதன்னு வலது கால் எடுத்து வச்சு போமா. எங்க ஊர்ல எல்லாம் அதாம்மா வலது காலு. என்ன சுருக்கா போடுறேன்? ரஞ்சிதா, நம்ம கல்யாணத்துக்கு சாட்சி இல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒரு சாட்சியை உண்டாக்குவோம். உக்க ஏமாத்திக்கிட்டான் அவன்.
உனக்காக வெயிட்டிங்ல இருக்கு. இங்க இப்படி பண்ணிட்டீடா. राजा मारी वाड़ वेंडी उनके एंडा बुद्धी इपड़ी पोगुदु राजा मादरे ना वाड़नुने नींगे ननच्चा देवी एनक्कु कल्याणम पण्णिरेंगे ना ओरु नाळ सम्मतिक्क माट्टेन अंद पोण्ण नी कल्याणम पण्णदुक्कु ना सम्मतिक्कवे माट्टेन इप्पडि नींगे सोल्लुवींगेन्नु ना एदिर्पार्त्तेन उंगलुक्कु पणम दा मुख्यम अंद पणत्तै एल्लाम नींगले कट्टिट्टु तळुंग मुडिंजा इन्नुम कोंज नेरत्तुल एन पणत्तैयुम कट्टिट्टु तळुंग राजा राजा தம்பி ஓ கணக்கு நின்னுட்டு இருக்கே நான் சொன்னா கேட்காதீங்க உங்களை மாதிரி தம்பிக்கு குடிமாதன் காகுல போய் ராஜா கண்ணு கதவு தர அப்பா இன்ன பத்தி என்றதுக்குள்ள இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்கலன்னா அப்புறம் என்ன உயிரோட பார்க்கவே முடியாது ராஜா 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 நான் சொல்றத கேளுடா கதவு தர ராஜா நீ வெளியில வா வெளியில வா ராஜா கதவு தர முடியாதுப்பா கதவு தர முடியவே முடியாது கதவு திறடா முடியாதுப்பா உன்னிப்படியே கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் ராஜா ராஜா வெளியில வாடா வெளியில வா உன் இஷ்டப்படியே நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நான் மாடசாமி வீட்டுல இருந்து வந்திருக்கேன் நான் ராஜாவோட கொஞ்சம் பேசணும் அப்பா ஏ ராஜா நான் தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேல்ல போயிட்டு வாப்பா தேங்க்யூ ஃபாதர் எனக்கும் தெரியாம இந்த வீட்டுக்குள்ளற ஒரு முக்கியமான பொருள் இருந்திருக்கு. வளையல் உடைஞ்சிருக்கு. நான் சண்டை ஏற்பட்டது சரியாயிடுச்சு. வீட்டுக்குள்ள வந்தவனே தேவி ஏத்து நின்னு தடுத்துறான். வந்தவன் ரெண்டு பேரையும் கடத்திட்டு போய் பண்ணானே தெரியல. சந்தேகமே இல்ல. அப்படித்தான் நடந்திருக்கும். அப்போ ராமோ காணுமே? ஆமா. ராமோ எங்க? சரி வா போலாம். ஜெர்கான ராமோ. நீ ராமோ எங்கடா வீட்ல யாரையும் காணோம் ராமு தேவி எங்க ராமு எங்க உள்ள போறான் கையில நம்ம பேப்பர் எடுத்து வரான் என்னது ஒண்ணுமே புரியலையே யார் கொலை மாடசாமி கைது என்னடா வெறும் ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து ராமு என்னடா இது ராமு வா போலாம் வா இடத்தை காட்டு
மாணிக்கம் பேசுறேன். ஆமா நீ புத்திசாலிடா. தேவி கீதா ரெண்டு பேரையுமே நான் தான் கடத்திருப்பேன். சுகம் பண்ணிட்ட பாரு. வெறும் ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு போனியே, எங்க வச்சிருக்க? விளையாடாதரா, அவசியம்னு வந்தா நான் யார வேணாலும் கொலை பண்ணுவேன், அது உனக்கு தெரியும். செட்டியார் சத்த மாதிரி இந்த ரெண்டு பெண்களுமே சாகிறது நீ விரும்புறியா? விரும்புறியா சொல்லுடா. மரியாதையா ஸ்டாம்ப் பேப்பரோட வந்து சரணடைஞ்சு போலீஸுக்கு போன ரெண்டு பேருமே இந்த தேவியே சொன்னா உனக்கு புரியும் நினைக்கிறேன். வா வந்து ராம கிட்ட சொல்லு. ஹலோ, ஒரு தங்கச்சி சாகரத்துல உனக்கு விருப்பமா? அப்படின்னா ராம லைன்ல இருக்கான், அவன்கிட்ட எங்களை காப்பாத்துன்னு அவன் புத்தியில ஏறுற மாதிரி சொல்லு. ராமு சரணடைஞ்சா எங்களை உயிரோடு விட்டுடுவேன் நிச்சயம். ராமா எங்க உயிரே போனாலும் நீங்க வராத. இப்பதான் புரியுது, அந்த மாணிக்கம் ராம வச்சு கொல்ல வச்சிருக்கோம். ஒரு பாவம் மரியாதை மாடசாமி செட்டியார் கொலைக்காக கைது செய்யப்பட்டார். அதை கேட்டதும் ராமனுக்கு மனசு மாறிடுது. நான் செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா மாடசாமி குடும்பத்துக்கு உதவி செய்ய வந்திருக்கு. அப்படித்தானே ராம? கரெக்ட். இந்த நிலவில போலீஸுக்கு போனா நிலவை விபரீதமாயிடும். முதல்ல தேவியும் கீதாவையும் எந்த ஆபத்தும் நாம காப்பாத்து. தேவி பிடிவாதத்தால வீணா வாழ்க்கையை கெடுத்துக்காத. உண்மையை சொல்லு, எங்கே அந்த ஸ்டாம்ப் பேப்பர்? அறிவிருக்கா உனக்கு? தெரியாம சொல்ல சொல்ல எப்படி சொல்றேன்? உனக்கு திமிர் அதிகமாயிடு. கேட்கிற விதமா கேட்டா ஆனா பதில். நீ ஒரு சரியான ஆம்பளனா? கட்ட வச்சுட்டு என் கூட சரிக்கு சரியா நின்னு பாரு. பலம் பார்க்க சொல்றியா? உன்னை பார்க்கிற விதமா நான் பார்த்துக்கிறேன். நீ ஒரு மனுஷனா? நீ உண்மையை சொல்லணும்னா சுட்டுடுவேன். என்ன சொல்ற? ஒரே அடியா சுட்டு கொண்டுடு. அதுதான் உன் விருப்பம் தான், நானும் அப்படியே செஞ்சிடுறேன். இடையில ஏன் விருப்பம் ஒன்னு இருக்கு உனக்கு, அது புரியும் நினைக்கிறேன். ராஜா நாம ஸ்கூட்டர்ல போயிட்டோம், மணி நாளா ஆயிடுச்சு, ஆசிக்கிற மக்கள் பேப்பரை கிடைக்க பிடிக்கும் உங்களை சும்மா விட.
அப்பவே என்ன திருந்த சொன்னேன் நான் திருந்தல அதுக்குண்டான தண்டனை அனுபவிக்க போறேன் கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காமா வாழ்க்கை நடத்தணும்னு நல்லபடியா வாழ்த்தி கொடுறாராமா